அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னி நம்ம 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 25 நூல்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 15 கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்து சிறப்புடைய நூலாக கருதப்படுவது எது? 15 கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்து சிறப்புடைய நூலாக கருதப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நாலடியார். திருக்குறளுக்கு அப்புறம் நாலடியார் தான் சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்த வினா, நாலடியாரில் எத்தனை பாடல்கள் உள்ளன? நாலடியாரில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 400 பாடல்கள் உள்ளன. நாலடியாரில் 400 பாடல்கள் உள்ளன. மூன்றாவது வினா, அரையன் என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? அரையன் என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அரசன். அரையன் என்ற சொல் குறிக்கும் பொருள் அரசன். நாலாவது வினா, இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, பூதன் ஜெயந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் வந்து பூதன் ஜெயந்தனார். ஐந்தாவது வினா, வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அழகு. வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் வந்து அழகு. ஆறாவது வினா, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, காரியாசன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். அடுத்த வினா, மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை? மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, திருக்கடுகம் மற்றும் ஏலாதி. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடுகம் மற்றும் ஏலாதி. எட்டாவது வினா, ஆறுகளி என்பதன் பொருள் யாது? ஆறுகளி என்பதன் பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிறைந்த ஓசையுடைய கடல். ஆறுகளி என்பதன் பொருள் நிறைந்த ஓசையுடைய கடல். ஒன்பதாவது வினா, முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா, முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார். பத்தாவது வினா, ஆற்றுநா வேண்டுவது இல் என்பது யாருக்கு? ஆற்றுநா வேண்டுவது இல் என்பது கீழ்கண்டவற்றுள் யாருக்கு பொருந்தும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கற்றவர்க்கு. இதற்கான சரியான விடை அடுத்த வினா, மனைக்கு விளக்கம் மடவார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். மனைக்கு விளக்கம் மடவார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி, நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார் என்று கூறும் நூல் வந்து நான்மணி கடிகை. பன்னெண்டாவது வினா, நாலடியாரில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நாலடியாரில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 40. நாலடியாரில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 40. பதிமூன்றாவது வினா, நல்லாதனாரின் காலம் என்ன? நல்லாதனாரின் காலம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 2 நூற்றாண்டு. அடுத்த வினா, சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 97. சிறுபஞ்ச மூலத்தில் 97 பாடல்கள் உள்ளன. பதினைந்தாவது வினா, நீதி நூல்களுள் மிகச்சிறிய நூல் எது? நீதி நூல்களுள் மிகச்சிறிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. நீதி நூல்களில் மிகச்சிறிய நூல் வந்து முதுமொழி காஞ்சி. பதினாறாவது வினா, திருக்கடுகம் கூறும் 3 மருந்து பொருள்கள் எவை? திருக்கடுகம் கூறும் 3 மருந்து பொருள்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சுக்கு, மிளகு, திப்பிலி. திருக்கடுகம் கூறும் 3 மருந்து பொருட்கள் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. பதினேழாவது வினா, முதுமொழி காஞ்சி உணர்த்துவது எது? கீழ்கண்டவற்றுள் முதுமொழி காஞ்சி உணர்த்துவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிலையாமை. முதுமொழி காஞ்சி உணர்த்துவது நிலையாமை. பதினெட்டாவது வினா, நாலடியார் பாடல்களை பால், இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, நாலடியார் பாடல்களை வந்து பால், இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் டி, பதுமனார்.
அடுத்த வினா, விளம்பி நாகனார் இயற்றிய நூல் எது? விளம்பி நாகனார் இயற்றிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நான்மணி கடிகை. விளம்பி நாகனார் இயற்றிய நூல் நான்மணி கடிகை. அடுத்த வினா, பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 11. 21வது வினா, வணங்கி வலியொழுகி மான்றார் சொல் கொண்டு என்ற பாடலடியில் இடம்பெற்றுள்ள நூல். வணங்கி வலியொழுகி மான்றார் சொல் கொண்டு என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 7வது. வணங்கி வலியொழுகி மான்றார் சொல் கொண்டு என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து 7வது. 22வது வினா, பலியாபத்து என்ற பிரிவு எந்த நூலில் உள்ளது? பலியாபத்து என்ற பிரிவு எந்த நூலில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. பலியாபத்து என்ற பிரிவு முதுமொழி காஞ்சியில் உள்ளது. 23வது வினா, புல்லாங்காடனார் இயற்றிய நூல் எது? புல்லாங்காடனார் இயற்றிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கைநிலை. புல்லாங்காடனார் இயற்றிய நூல் கைநிலை. 24வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்க. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, திணைமொழி 50 வந்து கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 வந்து கண்ணன் சேந்தனார். கடைசி வினா, கடன்படா வாழ்வை வலியுறுத்தும் நூல் எது? கடன்படா வாழ்வை வலியுறுத்தும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இனியவை 40. கடன்படா வாழ்வை வலியுறுத்தும் நூல் வந்து இனியவை 40. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.